இஷ்யூ வந்து இன்னாடிடேட் டிலே அப்படிங்கிறத மேட்டர் தொடர்ந்து பேசலாம் திரு சரவணன் இது வந்து மாநில உரிமைகளுக்கான கிடைத்த வெற்றி அப்படின்னு நேற்றைக்கும் நீங்கள் கொண்டாடுனீங்க இன்னைக்கும் அதை பெரிய கொண்டாடுறீங்க இந்த திமுக இதை அதிகமாக சொந்தம் கொண்டாடுது அப்படிங்கிற பார்வையும் வருது மாநில உரிமைகளுக்கு கிடைத்த வெற்றி எங்களுடைய அரசுக்கு கிடைத்த வெற்றி நேற்று சொன்னீங்க வேற வழக்குக்கான ஒரு தீர்ப்பு அதையும் நீங்கள் கையில் எடுத்துக்க பாக்குறீங்கன்ற பார்வைகள் வருது அப்படி புரிஞ்சுக்கலாமா ஜிஎஸ்டி விவகாரமாக இருக்கட்டும் எந்த விவகாரமாக இருக்கட்டும் மாநில உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி அது இந்தியாவில் திமுக தானே ஸோ மாநில உரிமைகளை வந்து மீட்டெடுப்பது போல ஏதாவது ஒரு தீர்ப்பு வருகிறது என்றால் இல்லை வந்து மாநில உரிமைகளை நிலைநாட்டுவது போல ஒரு தீர்ப்பு வருகிறது என்றால் அதில் நேற்று வழக்கில் வேற நேற்று வழக்கில் வேறு யாரும் சொந்தம் கொண்டாட முடியும் அந்த தீர்ப்புக்கு தமிழக அரசின் வாதங்களை கேட்டு தான் அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்துச்சு தமிழக அரசு ஒரு திடமான வாதங்களை வைத்தது கவர்னருக்கு வந்து அதிகாரம் கிடையாது பிரசிடெண்டுக்கு அனுப்புறதுக்கு அதிகாரம் கிடையாது அவர்தான் டிசைட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆணித்தரமான வாதங்கள் அவர் பண்ணது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏத்துக்கிச்சு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஸோ அப்போ அந்த கிரெடிட் எடுக்கிறதுல என்ன தவறு இதற்கு முன்னா அந்த இரண்டு வருடங்கள் வந்து அங்க இதுல இருந்துச்சு ஆளுநர்கிட்ட தூங்கிட்டு இருந்துச்சு அப்போ என்ன செய்தது அதிமுக ஏதாவது செய்ததா ஒன்றும் பண்ணலையே இப்போ இதை நோக்கி ஒரு இதை வச்சுக்கிறது வைக்கிறது யார் முதல் அடியை வைப்பது யார் தொடர்ந்து அதற்காக அழுத்தமாக எல்லா இடங்களிலுமே மக்கள் மத்தியிலும் சரி அது பாராளுமன்றத்திலும் சரி உச்சநீதிமன்றத்திலும் சரி எல்லா இடங்களிலும் தொடர்ந்து குரல் கொடுத்து வருவார் திமுக அப்படின்னு பொழுது அதற்கான கிரெடிட் எடுத்துக்கிறதுல என்ன இது இன்னைக்கு வந்து தீர்ப்புல கிரெடிட் எடுத்துக்கல கொண்டாடுகிறோம் இது வந்து வரவேற்கத்தக்கது நம்முடைய நிதி அமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் வந்து அருமையா தியாகராஜன் அவர்கள் வந்து அருமையாக சொல்லிருக்காரு இது நான் ஏற்கனவே சொல்லிட்டு வரேன் அருமையான கேள்விகளை வந்து அவர் எழுப்பியிருக்காரு நீங்க வந்து எல்லாத்துக்கும் ஒரே வரி ஒரே வரி அப்படின்னு சொல்லி சொல்றீங்க எப்படி வந்து ஒரே வரி விதிக்க முடியும் கோவால வந்து கேளிக்கைகளுக்கு வந்து கேசினோவுக்கு வந்து இருபது பர்சன்டேஜ் வரி இருவத்தஞ்சு பர்சன்டேஜ் வரினா ஒத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காரு தமிழ்நாட்டுல வந்து எங்க வைரத்துக்கு வந்து அஞ்சு பர்சன்டேஜ் வரின்றாங்க நமக்கு வைரத்துக்கு வைர வியாபாரம் இங்க கிடையாதுங்க வைரத்துக்கு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வரி விதிங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு சொன்னா ஒத்துப்பாங்களா இந்த வரி சீரமைப்பை ஒடுங்கப்படுத்ததான ஜிஎஸ்டின்னு கொண்டு வரப்பட்டாரு அப்போ அந்த கவுன்சில் சொல்றதை வந்து எதுக்கு நீங்க வந்து இவ்வளவு கேள்வி கேட்குறீங்க நல்ல கேள்வி அருமையான இடத்துக்கு வந்திருக்கீங்க இப்போ வந்து சீரமைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக வரி வந்திருக்கு சொல்லி சரி இப்போ அதுதான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரே சார்பான வரி பொழுது என்ன ஆகுது ஒரு மாநிலத்துக்கு அது வந்து சாதகமாக இருக்கிறது இன்னொரு மாநிலத்திற்கு அது பாதகமாக இருக்கிறது அப்படின்றத வந்து தெளிவுபடுத்த சொன்னார் இன்னொன்று என்ன அப்படின்னா இதுல வந்து மாநிலத்துக்கு ஒரு ஓட்டு அப்படின்றாங்க கோவால எத்தனை பேர் இருக்காங்க அந்த மக்கள் தொகையும் தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகையும் மகாராஷ்டிராவுடைய மக்கள் தொகையும் ஒரே நிமிஷம் ஒரே ஒரே மக்கள் தொகையா அப்போ அவங்களுக்கு ஒரு ஓட்டு நமக்கும் ஒரு ஓட்டுனா ஒரு ஐம்பது லட்சம் பேரோ இல்லை வந்து ஒரு கோடி பேர் குறைவான பாப்புலேஷன் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க எட்டு கோடி மக்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த முடிவை வந்து அவர்கள் வந்து கட்டுப்படுத்த முடிகிறது ஒரு பேலன்சிங் ஓட்டு வருதுன்னா ட்விட் பண்றாங்க அதுல ப்ரபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் வந்துருக்கு இதெல்லாம் தான் முன்னாடி கூட்டத்துல கோவா அமைச்சருக்கும் நம்ம நிதியமைச்சருக்கும் இடையிலான அந்த வார்த்தை போர் நடந்தது எல்லாம் தெரியும் இதுதான் இந்த இடத்துல கேட்கிறாங்க தேசிய ஒருமைப்பாட்டுக்கு ஊறு விளைவிக்க கூடிய ஒரு கருத்து இதெல்லாம் ஒரு மாநிலத்துக்கு ஒரு வாக்குங்கிறதுல என்ன பிரச்சனை திரு பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் பெரியண்ணன் மனப்பான்மையோடு பேசுகிறான்னு கோவா அமைச்சர் பேசி அதற்கான எதிர்வினைகள் வருது இல்ல இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன் அதுல ரீதியாக தர்க்க ரீதியாக அதுல நியாயம் இருக்கான்னு கேக்குறேன் ஒருமைப்பாட்டுக்கு ஊறு விளைவிக்க ஊறு விளைவிக்கும் பாட்டுக்கு வரி வந்து யார் ஜாஸ்தியா கொடுக்குறா கோவா ஜாஸ்தியா கொடுக்குறா தமிழ்நாடு ஜாஸ்தியா கொடுக்குறா

அது அவர்களுடைய கருத்து தவறான கருத்து அவர்களுக்கு வந்து மாநில உரிமைனா என்னன்னு தெரியல அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும் அவர்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அவர்கள் சொல்வது தவறு அவர்கள் வந்து எதற்காக இதை சொல்கிறார்கள் அப்படின்னா எல்லா அதிகாரத்தையும் நானே வச்சுக்கணும் என்னோட அதிகாரத்தை நான் பிரித்து கொடுக்க மாட்டேன் அப்படின்ற அந்த கருத்துக்காக தான் இப்படி வந்து பேசிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா இந்த கேள்வியை நீ கேட்க கூடாது இந்த கேள்வியை கேட்டீங்கன்னா

மாநிலத்துக்கு கிடைக்குது போக மாட்டேங்கிறாங்க திமுக காங்கிரஸ் அப்புறம் சுப்ரீம் கோர்ட் அதை உறுதிப்படுத்தி யார்த்த போனோம் கோர்ட் போன இல்ல இல்ல போக மாட்டாங்க தெரியும் போக மாட்டாங்க அரசியல் செய்ய வேண்டும்

ரெண்டாயிரத்தி பதினால பாஜக ஆட்சிக்கு வரும்போது தமிழ்நாடு வாங்கின வேட் டீல்